வெல்கம் டு நிமிஷ் சமையல். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷ் சமையல். இன்றைக்கி வந்து சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நான் சமைக்கலை, என்னோடய பொண்ணு தான் சமைச்சாங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரைவை. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் எடுத்திருக்காங்க ஒரு ஒரு ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை, தோல் சீவன, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு போடுற மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு இன்ச் அங்குலத்துக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அவங்க குக் பண்ணுறதால இன்றைக்கி ஷூட் மட்டும் என்னை பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து வச்சுருக்காங்க, பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்காங்க. இதில் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நாங்கள் நார்மல் ஆயில் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கோ. நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோ, நீங்கள் அதை போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம். இதில் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை பொன்னிறமாகறதுக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அவங்க லீவுன்றதால ரொம்ப போர் அடிக்கிறதுக்காக இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே வந்துட்டாங்க. இது வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் செய்வாங்க அந்த ரெசிபி. அவங்க ரெசிபி என்னன்னு கேட்டுட்டு அவங்க இன்றைக்கி ரெடி பண்ணாங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரையை. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்காங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கும் இந்த நம்ம தாளித்த மசாலாவும் சேர்த்து நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கம்பைன் ஆகணும். இந்த ஆயிலோட இந்த உருளைக்கிழங்கு கோட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க கிட்டேருந்து அவங்க அம்மா கிட்ட இந்த ரெசிபியை கேட்டு இவங்க இன்றைக்கி ரொம்ப நல்லா குக் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது கூடவே கூட கொஞ்சம் பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணியை ஊற்ற போகிறது கிடையாது, இந்த எண்ணெயிலே தான் இந்த உருளைக்கிழங்கு வேக போகுது. கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பச்சை மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கணும். இல்லை நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே தான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஃப்ரை ஆகும். நல்லா கிறிஸ்பியாக வந்தது. செஞ்சு முடித்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை. பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இடையில இடையில நம்ம கலரி விட்டு விட்டு எடுத்துக்கணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம் ஃபயரில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்துடுச்சு. இப்போது ஜஸ்ட் நம்ம ஒரு கலரி கலரிடலாம். நல்லா கிளறிட்டு பாருங்கள் நம்ம உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண நம்ம பிளேட் பண்ணிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள் நம்மளோட எம்மியான பொட்டேட்டோ கிறிஸ்பி ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு பண்ணதாருன்னு சொல்ல நான் ரியலி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.